1945 செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் உலகத்துல பிரிட்டனோடைய காலனி ஆதிக்கத்துல இருந்த பல நாடுங்க ஒவ்வொன்னா விடுதலையாவ உலக வரைபடமே மாற ஆரம்பிச்சது. அதே போல செகண்ட் வேர்ல்டு வார் டைம்ல அலைடு போர்ஸ் கண்ட்ரிஸா இருந்த அமெரிக்காவும் ரஷ்யாவும் வெவ்வேறு சித்தாந்தத்தை கொண்ட நாடுகளா இருந்தாலும் ஒரே அணில இணைஞ்சு செயல்பட்டு இருந்தாங்க. ஆனா அதுவே செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் உலகத்தோடைய வல்லரசு யாருன்ற போட்டியில் அமெரிக்காவும் ரஷ்யாவும் நேரடியாக களத்துல குதிச்சாங்க. வேர்ல்டு வார் முடிஞ்ச கையோட உலகத்தோடைய முதல் அணு ஆயுத நாடா அமெரிக்கா இருந்ததுனால உலகத்தோடைய ராணுவ வல்லரசு தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அடுத்த சில வருஷத்திலே அமெரிக்காவுக்கு அடுத்தபடியா உலகத்துல அணு ஆயுத சோதனையை பண்ணி காட்டின சோவியத் ரஷ்யா உலகத்தோடைய இரண்டாவது அணு ஆயுத நாடா மாறினாங்க. இந்த நிகழ்வுக்கு அப்புறம் சோவியத் ரஷ்யா தனக்கான நேரடி போட்டியா வர்றத உணர்ந்த அமெரிக்கா சோவியத் ரஷ்யாவோட ஒரு பணி போர ஸ்டார்ட் பண்ணாங்க. கோல்டு வார் ஸ்டார்ட் ஆன ஆரம்ப காலமான 1950களில் அமெரிக்காவும் ரஷ்யாவும் போட்டி போட்டுக்கிட்டு நியூக்ளியர் வெப்பன்ஸையும் தெர்மோ நியூக்ளியர் வெப்பன்ஸையும் தொடர்ந்து உருவாக்கி சோதனை பண்ணிக்கிட்டே வந்தாங்க. அப்ப தன்னுடைய நியூக்ளியர் பவரை உலகத்துக்கு காட்ட நினைச்ச அமெரிக்கா 1954 கேஸ்டில் பிராவோன்ற பிரம்மாண்டமான தெர்மோ நியூக்ளியர் வெப்பனை டெஸ்ட் பண்ணாங்க. இந்த நியூக்ளியர் டெஸ்ட்டுக்கு பதிலடி கொடுக்க நினைச்ச சோவியத் ரஷ்யா உலகத்துல எந்த நாடும் உருவாக்காத ஒரு பிரம்மாண்டமான நியூக்ளியர் வெப்பனை உருவாக்க முடிவு பண்ணாங்க. சில வருஷ உழைப்புக்கு அப்புறம் சோவியத் ரஷ்யா நினைச்சபடி பிரம்மாண்டமான தெர்மோ நியூக்ளியர் வெப்பனான சார் பம்பாவை உருவாக்குனாங்க. 55 மெகாட்டன் அணு ஆற்றல வெளிப்படுத்தக்கூடிய அழிவோடைய மொத்த உருவமா இருந்த சார் பம்பாவை 1961 சோவியத் ரஷ்யா டெஸ்ட் பண்ணாங்க. கோல்டு வார் அப்ப அமெரிக்காவுக்கு சோவியத் ரஷ்யாவுக்கு நடுவில் நடந்துட்டு இருந்த நியூக்ளியர் ஆர்ம்டு ரேஸ் எப்படா முடியும் சொல்லி உலக நாடுங்க எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா கியூபன் மிசைல் கிரைசிஸ் மாதிரி அமெரிக்காவுக்கு ரஷ்யாவுக்கு நடுவுல எப்ப வேணா நியூக்ளியர் வார் ஸ்டார்ட் ஆகலான்ற சுச்சுவேஷன் தான் அப்ப போயிட்டு இருந்தது. ரெண்டு நாட்டுக்கு நடுவுலயும் ரொம்ப உக்கிரமா போயிட்டு இருந்த நியூக்ளியர் ஆர்ம்டு ரேஸ் 1991 சோவியத் ரஷ்யா உடஞ்சி ரஷ்யாவா மாறினதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தணிஞ்சு நார்மல் ஆயிடுச்சு உலக நாடுங்க நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா உலக நாடுங்க எதிர்பார்த்த மாதிரி எந்த விஷயமும் சாத்தியப்படாம இன்னைக்கும் உலகத்துல அமெரிக்காவும் ரஷ்யாவும் சைலண்டா நியூக்ளியர் ஆர்ம்டு ரேஸ் நடத்திக்கிட்டே தான் இருக்காங்க. உக்ரைன் ரஷ்யா வார் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் ஒரு பக்கம் உலகத்தோடைய பிரம்மாண்ட ICBM சார்மட்ட தன்னுடைய படையில இணைச்சு வச்சிருக்காரு. இன்னொரு பக்கம் பெலஸ்டிக் மிசைல்ஸ் எல்லாத்தையும் வச்சு நியூக்ளியர் எக்ஸசைஸுமே தொடர்ந்து நடத்திட்டு வராரு. உக்ரைன் ரஷ்யா வார் இஸ்ரேல் ஹமாஸ் வார்னு தொடர்ந்து வார் சுச்சுவேஷன் போயிட்டு இருக்க இந்த நிலைமையில கடந்த 2023 உலகத்துல எந்த நாடுங்கள்லாம் தன்னுடைய அணு ஆயுத பலத்தை பன்மடங்கு பெருக்கி இருக்காங்கன்னு ஆராய்ச்சி நிறுவனமான ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷனல் பீஸ் இன்ஸ்டிடியூட் நிறுவனம் ஒரு ஆய்வறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க. இந்த ரிசர்ச் பேப்பர் மூலமா உலகத்துல நியூக்ளியர் ஆர்ம்டு ரேஸ்ன்றது கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாயிட்டே போகுதுன்றது வெட்ட வெளிச்சமா தெரிய வந்திருக்கு. இந்த ரிசர்ச் பேப்பர் மூலமா உலக நாடுகளுடைய அணு ஆயுத பரவல் எந்த அளவு அதிகமாயிருக்குன்றத பத்தியும் மேலும் எதிர்வார காலத்துல எப்படி இருக்குன்றத பத்தியும் இந்த வீடியோல முழுசா பார்ப்போம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ஆளின் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் சம்பந்தமான இன்ஃபர்மேஷன்ஸ் ஷார்ட்ஸாவும் கொடுத்துட்டு வரோம், வீடியோவாவும் கொடுத்துட்டு வரோம். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு கொடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம பூமியில 200க்கும் அதிகமான கண்ட்ரிஸ் இருந்தாலும் வெறும் 9 நாடுங்க மட்டும்தான் அணு ஆயுத நாடுகளா இருக்காங்க. குறிப்பிட்ட இந்த 9 நாடுங்களால நியூக்ளியர் வெப்பன்ஸ் ஆர்ம்டு போர்சஸ் மூலமா எதிரி நாடுங்க மேல அட்டாக் பண்ண முடியும். யார் அந்த 9 நாடுங்கன்னு பார்த்தனா அமெரிக்கா, ரஷ்யா, இங்கிலாந்து, பிரான்ஸ், சைனா, இந்தியா, பாகிஸ்தான், கடைசியா இந்த லிஸ்ட்ல நார்த் கொரியாவும் இஸ்ரேலும் வருவாங்க. இதுல அமெரிக்கா ரஷ்யாவுடைய நியூக்ளியர் வெப்பனோடைய கவுண்ட்ன்றது கோல்டு வார் டைம் அப்ப ஏறத்தாழ 100,000 அதிகமா இருந்ததா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்டுங்க சொல்றாங்க. ஆனா அமெரிக்கா ரஷ்யாவுக்கு நடுவுல போடப்பட்ட அணு ஆயுத பரவல் தடை சட்டம் மாதிரியான ஒப்பந்தங்களால இப்ப ரெண்டு நாட்டுடைய நியூக்ளியர் வெப்பனோடைய கவுண்ட்ன்றது 10,000 கம்மியா தான் இருக்குது. இப்போதைக்கு அமெரிக்கா கிட்ட 5,000 அதிகமான நியூக்ளியர் வெப்பன்ஸும் ரஷ்யா கிட்ட 6,000 அதிகமான நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்கிறத அளிக்கப்பட்டிருக்கு. இப்ப ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷனல் ரிசர்ச் சென்டர் என்ன சொல்லிருக்காங்கன்னா ரஷ்யா பொறுத்த வரைக்கும் உக்ரைன் ரஷ்யா வார் நடக்கிறதுனால ரஷ்யா தன்னுடைய நியூக்ளியர் வெப்பனோடைய கவுண்டை ஒரு 50 அளவு இன்க்ரீஸ் பண்ணிருக்கிறதாவும் அதே சமயம் தன்னுடைய நியூக்ளியர் வெப்பன்ஸ் ஃபுல்லா மாடர்னைஸா மாத்தி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம ரஷ்யா 1,000 அதிகமான நியூக்ளியர் வார்கட்ஸ் தன்னுடைய இன்டர்கான்டினென்டல் பெலஸ்டிக் மிசைல்ஸ் மூலமா எந்நேரமும் தாக்குதலுக்கு தயாரா வச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்த கட்டமா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய நியூக்ளியர் வார்கட்ஸோட எண்ணிக்கையை கொஞ்சம் உயர்த்தி இருக்காங்க. இது மட்டும் இல்லாம தன்னுடைய நியூக்ளியர் வார்கட்ஸ் மாடர்னைஸா மாத்தி படைகள்ல இருக்கக்கூடிய தன்னுடைய நியூக்ளியர் மிசைல்ஸ் அட்டாச் பண்ணிருக்காங்க. நியூக்ளியர் ஆர்ம்டு ரேஸ்ல ரஷ்யாவுக்கு எப்பவும் போட்டியை கொடுக்கணும்னு நினைக்கிற அமெரிக்கா தன்னுடைய பழைய சைலோ ICBMs புதுப்பிச்சிட்டு வராங்க. மேலும் சைலோ ICBM ஓட கவுண்ட கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணி அதுல மினிட்மேன் 3 ICBM அட்டாச் பண்றதுக்கான வேலைகள்ல அமெரிக்கா தீவிரமா ஈடுபட்டு வராங்க. இது மட்டும் இல்லாம ரஷ்யாவை போல 1,000 அதிகமான நியூக்ளியர் வார்கட்ஸ் அமெரிக்கா தாக்குதலுக்கு எந்நேரமும் தயாரா வச்சிருக்கிறதாவே அந்த ரிசர்ச் பேப்பருங்க சொல்லுது. அடுத்தபடியே UK, பிரான்ஸ் மாதிரியான நாடுங்க தன்னுடைய நியூக்ளியர் வார்கட்ஸோட கவுண்ட பன்மடங்கு இன்கிரீஸ் பண்ணலனாலும் தன்னுடைய நியூக்ளியர்
ரைடோடைய கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்கான வேலைகளில் ஈடுபட்டு இருக்காங்க. இதுல குறிப்பா பிரான்ஸ் தன்னுடைய நியூக்ளியர் பவர்டு பலஸ்டிக் சப்மரைன்ல இருக்கக்கூடிய நியூக்ளியர் மிசைல்ஸோடைய அட்டாக் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அடுத்த கட்டமா நாம பார்க்க போறது ஆசிய கண்டத்துல முக்கியமான நாடுகளா இருக்கக்கூடிய இந்தியா, பாகிஸ்தான், சைனாவை பத்தி தான். ஆசிய கண்டத்துல இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய பரப்பளவு வச்சிருக்கக்கூடிய நாடாவும் அதே சமயம் உலகத்துல மிகப்பெரிய மக்கள் தொகையை கொண்ட நாடாவும் இருக்காங்க. வேர்ல்டுல போர்த்து பிக்கஸ்ட் ஆர்முடு போர்சஸ் வச்சிருக்கக்கூடிய நாடான இந்தியாவுக்கு தன்னோட எல்லையை பகிர்ந்துட்டு இருக்கக்கூடிய நாடுகளான சீனா, பாகிஸ்தானால எப்பவும் அச்சுறுத்தல் இருந்துகிட்டே இருக்கு. சீனா, பாகிஸ்தான் இந்த ரெண்டு நாடுகளுடைய ராணுவத்தை சமாளிக்கணும்ன்றதுக்காகவே இந்தியா 2000 ஆண்டுக்கு முன்னாடியே ஒரு முழுமையடைஞ்ச அணு ஆயுத நாடா மாறி இருந்தாங்க. ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷனல் பீஸ் இன்ஸ்டிடியூட் தன்னோட ரிசர்ச் பேப்பர்ல இப்ப இந்தியாவை பத்தி என்ன சொல்லிருக்காங்கன்னா, இந்தியா 2023க்கு முன்னாடி வரைக்கும் தன்னுடைய அணு ஆயுதங்களோட எண்ணிக்கையை பாகிஸ்தானை விட கம்மியா 165 வரைக்கும் தான் வச்சிருந்தாங்க. இப்ப இந்தியா 2023ல தன்னுடைய நியூக்ளியர் வார்கட்ஸ் எண்ணிக்கையை பாகிஸ்தானை விடவே அதிகமா 172 வரைக்கும் அதிகமாக்கி இருக்கிறதா ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷனல் சொல்லிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இந்தியா தன்னுடைய அக்னி சீரீஸ்ல இருக்கக்கூடிய நியூக்ளியர் மிசைல்ல மிகப்பெரிய மாற்றங்களையும் பண்ணிருக்காங்க. குறிப்பா அக்னி சீரீஸ்ல இருக்கக்கூடிய அக்னி 5 இன்டர்கான்டினென்டல் பலஸ்டிக் மிசைல்ல, அதாவது இந்த மிசைல கண்டம் விட்டு கண்டம் பாயிர அணு ஆயுத ஏவுகணைன்னு சொல்லுவாங்க, இந்த அக்னி 5 மிசைல்ல தான் இந்தியா வல்லரசு நாடுங்கிட்ட இருக்கக்கூடிய முக்கியமான டெக்னாலஜி இணைச்சிருக்காங்க. அதாவது மல்டிபிள் இண்டிபெண்டன்ட்லி ரீஎன்ட்ரி வெஹிக்கல் அழைக்கப்படுற எம்ஐஆர்வி டெக்னாலஜியை தான் இந்த அக்னி 5 மிசைல்ல பொருத்திருக்காங்க. இது மூலமா அக்னி 5 இன்டர்கான்டினென்டல் பலஸ்டிக் மிசைலால மல்டிபிள் வார்கட்ஸா பிரிஞ்சு எதிரி நாடுங்க மேல நியூக்ளியர் அட்டாக் பண்ணி மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் ஏற்படுத்த முடியும். அக்னி 5 ICBMல இந்தியா பண்ணியிருக்கக்கூடிய பல மாற்றங்களால சீனாவுடைய எல்லா நகரங்களையும் தாக்கக்கூடிய திறனை அக்னி 5 ICBM அடைஞ்சிருக்குன்னு ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷனலோடைய ரிசர்ச் பேப்பருங்க சொல்லுது. இப்போதைக்கு இந்தியா உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய அக்னி 5 ICBM உடைய ரேஞ்சு சுமார் 8000 கிலோமீட்டரா இருக்குது. அடுத்தபடியா இந்தியா உருவாக்கிட்டு வர அக்னி 6 ICBM உடைய ரேஞ்சுன்றது ரஷ்யாவுடைய சார்மேட் ICBM க்கு இணையா 16,000-18,000 கிலோமீட்டர் ரேஞ்ச் வரைக்கும் இருக்குன்னு கணிக்கப்பட்டிருக்கு. அடுத்து நாம பாகிஸ்தான் கிட்ட வந்தா அவங்களும் நம்மள போலவே 2000 ஆண்டுக்கு முன்னாடியே ஒரு முழுமையடைஞ்ச அணு ஆயுத நாடா மாறினாங்க. பாகிஸ்தானை குறிப்பிட்டு இந்த ரிசர்ச் பேப்பர் என்ன சொல்லுதுன்னா, அவங்க தங்களுடைய அணு ஆயுதங்களோட எண்ணிக்கையை கொஞ்சம் அதிகமாக்கி 170 வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. பாகிஸ்தான் கிட்ட இருக்கக்கூடிய நியூக்ளியர் வார்கட்ஸ் எல்லாமே அதிகபட்சமா 1000 கிலோடன்னுக்கு எடை குறைவா தான் உருவாக்கி வச்சிருக்காங்க. ஆனா அதுவே இந்தியா கிட்ட இருக்கக்கூடிய நியூக்ளியர் வார்கட்ஸ் பார்த்தனா அது எல்லாம் 1000 கிலோடன்னை விட எடை அதிகமா தான் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி இந்திய பாதுகாப்பு துறை சக்தி வாய்ந்த நியூக்ளியர் வார்கட்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறதுனால ஆசியாவில சீனாவுக்கு அடுத்தபடியா ஒரு வலிமையான அணு ஆயுத நாடா இந்தியா இருக்காங்க. கடந்த 2023ல பாகிஸ்தான் சீனா கிட்ட இருந்து டெக்னாலஜி டிரான்ஸ்பர் எல்லாம் வாங்கி தன்னோட ஷார்ட் ரேஞ்ச், மீடியம் ரேஞ்ச் நியூக்ளியர் பலஸ்டிக் மிசைல்ஸ் எல்லாம் வேகமா பயணிக்கிற மாதிரி மாடிஃபை பண்ணிருக்காங்கன்னு இந்த ரிசர்ச் பேப்பர் சொல்லுது. அடுத்தபடியா ஆசியாவில ரஷ்யாவுக்கு அடுத்தபடியா மிகப்பெரிய பரப்பளவையும் ஆர்முடு போர்சஸையும் வச்சிருக்கக்கூடிய சீனாவை பத்தி என்ன சொல்லிருக்காங்கன்னா, கடந்த 10 வருஷத்துல இல்லாத அளவுக்கு 2023ல அமெரிக்காவுக்கு இணையான ராணுவ சக்தியா தான் மாறணும்னு சீனா பல வகையில முயற்சி பண்ணிருக்கிறதா குறிப்பிட்டிருக்காங்க. தன்னுடைய கடற்படையில 60க்கும் அதிகமான சப்மரைன்ஸ் வச்சிருக்கக்கூடிய சீனா உப்படைகள்ல இருந்து அணு ஆயுத தாக்குதல் நடத்தக்கூடிய நியூக்ளியர் ட்ரைடு கெப்பாசிட்டியை அமெரிக்காவுக்கு இணையா மாத்தணும்னு தீவிரமா முயற்சி பண்ணிட்டு வராங்க. இதுக்காகவே தன்னுடைய நியூக்ளியர் வார்கட்ஸோடைய எண்ணிக்கையை 2023ல மற்ற நாடுங்க உருவாக்கின நியூக்ளியர் வார்கட்ஸோடைய எண்ணிக்கையை விட சீனா பன்மடங்கு அதிகமாவே உருவாக்கி இருக்காங்க. சீனா ஏற்கனவே தன்னுடைய பீப்புள் லிபரேஷன் ஆர்மியோடைய முப்படைக்காக உருவாக்கி வச்சிருந்த 410 அணு ஆயுதங்களோட புதுசா 900 அணு ஆயுதங்களை சேர்த்து இப்ப அவங்க நியூக்ளியர் கெப்பாசிட்டியோட எண்ணிக்கையை 500 மாத்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம சீனா அதிபர் ஜி ஜின்பிங் சீனாவுடைய அணு ஆயுதங்களோட எண்ணிக்கையை 2030க்குள்ள அமெரிக்கா ரஷ்யாவுடைய அணு ஆயுதங்களோட எண்ணிக்கையில பாதி அளவுக்கு ஒரு 3000 அளவுக்கு நியூக்ளியர் வெப்பன்ஸோட எண்ணிக்கை இன்க்ரீஸ் பண்ணணும்னு இலக்க நிர்ணயிச்சிருக்காங்களா. இந்த மாதிரியான விஷயங்களை பண்றது மூலமா அமெரிக்கா ரஷ்யாவுக்கு இணையான ராணுவ வல்லரசா சீனாவை மாத்த முடியும்னு சீனா அதிபர் ஜி ஜின்பிங் நினைக்கிறார். இந்த லிஸ்ட்ல கடைசியா இருக்கக்கூடிய நாடுகளான இஸ்ரேலும் நார்த் கொரியாவும் தன்னுடைய அணு ஆயுதங்களோட எண்ணிக்கையை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்கன்னு அதே சமயம் தன்னுடைய நியூக்ளியர் பலஸ்டிக் மிசைல்ஸோடைய திறனையும் கொஞ்சம் அதிகமாக்கிருக்காங்கன்னு ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷனல் ரிசர்ச் பேப்பர் குறிப்பிட்டிருக்கு. வீடியோ பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். அதே சமயம் நாங்க கொடுக்கக்கூடிய டிஃபென்ஸ் இன்ஃபோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோ சம்பந்தமான உங்களுடைய கருத்துங்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மேலும் எங்களுக்கு ஏதாவது உதவ நினைச்சா சூப்பர் தேங்க்ஸ் மூலமா நம்ம சேனலுக்கு ஹெல்ப் பண்ணுங்க.